Hi friends, welcome to Naga's Enge Vita Samayal Shopping Vlog. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க வந்திருக்கோம். அது எங்கன்னு கேட்டீங்களா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய புரூக்ஃபீல்ட்ஸ் மால்க்கு தாங்க வந்திருக்கோம். இந்த புரூக்ஃபீல்ட்ஸ் மால் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் மால் போகணும், நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும், நிறைய ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த புரூக்ஃபீல்ட்ஸ் மாலுக்கு போகலாங்க. போனோம் அப்படின்னு சொன்னா வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்றப்போ நிறைய இருக்கு, அதே மாதிரி சுத்தி பாக்குறப்போ நிறைய இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு முக்கியமா. ஸோ யங்ஸ்டர்ஸ் இங்க வந்து நிறையவே என்ஜாய் பண்ணலாம். இப்ப வந்து நம்ம புரூக்ஃபீல்ட்ஸ் மாலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சதுமே உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பார்க்கிங் தாங்க உள்ள போயிருக்கோம். பார்க்கிங் தான் ஃபர்ஸ்ட் நம்ம டோக்கன் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ள வந்து வண்டியை வந்து பார்க் பண்ண முடியும். வாங்க உள்ள போகலாம். இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணலாம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு உள்ள போயிட்டு இருக்கோம். உள்ள வந்து அங்கே பாருங்க ஃபுல்லாகவே சென்ட்ரலைஸ்ட் ஏசி மாதிரி அவ்வளோ ஏசியாக அந்த இடத்துல அவ்வளோ கூலிங்காக இருந்தது. அப்படியே நம்ம வந்து உள்ள என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகிற இடத்துலயே வந்து குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ட்ரெயின் பஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட வரும்போது அப்படின்னு சொன்னால் வந்து நிறையவே என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க வந்து மெயினாக வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாக்கெட்ல நிறைய வந்து காசு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்க உள்ள அப்படியே நுழையும் போதே அப்படியே உங்களுக்கு எல்லாமே ஒரு வியூ காமிச்சுட்டே இருக்கேன். பாருங்க சென்டர்ல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் வந்து இறங்கி நிறைய நம்ம உட்காந்து வந்து சாப்பிட்றாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவங்க இறங்குறாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மால்குள்ள நுழைஞ்சாச்சு. மால்குள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வந்து ஸ்டால் தாங்க போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா விமென்ஸ், யங் லேடிஸ், காலேஜ் போயர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே தேவையான ஹேண்ட்பேக்ஸ், ட்ரெஸ்ஸஸ், குர்த்திஸ், சுடிதார் மெட்டீரியல்ஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும், அப்புறம் மண்பானை பொருட்கள், அதுக்கப்புறம் அதில் வந்து உட்லேயே செஞ்ச பவுல்ஸ், அப்புறம் கரண்டி வகைகள், அதுக்கப்புறமா பார்த்தா இயரிங்ஸ், அந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபேன்சி இயரிங்ஸ், ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸ் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அங்கே நிற்கிற பர்சன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வந்து எல்லாமே வந்துட்டு சர்ச் பண்ணி அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டாய்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக அவ்வளோ டாய்ஸ் இருந்ததுங்க. அதெல்லாம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கினாங்க. பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டாய்ஸும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ப்ளஸ் வந்து யூனிக்கான வெரைட்டியாக இருந்தது. ஹேண்ட்பேக்ஸ், பர்சஸ் அதெல்லாம் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்பிள் ப்ளஸ் ஒரு மெரூன் கலர் மிக்ஸ்டான மாதிரி பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் போட்டிருக்கு. அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. வெளியே வந்து ஷாப்பிங்கெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேண்ட்பேக்ஸ். எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸு ட்ரெடிஷ்னல் லுக்கோட வந்துட்டு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேலே வந்து போட்டிருக்காங்க. பாருங்கள் ஹேங் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு சாஃப்ட் ப்ளஸ் வந்து ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கக்கூடிய இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் வந்து அங்கே அவங்க வாங்கிட்டுருக்காங்க. அதை வந்து சேல்ஸ் பர்சன்ஸும் அவங்க வந்துட்டு ஒவ்வொன்றும் விரித்து காட்டிகிட்ருக்காங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுடிதார், சல்வார்ஸ் இதெல்லாம் மெட்டீரியல்ஸாகவும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து ரெடிமேடாகவும் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க, அவ்வளோ அழகழகாக இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா நம்ம வந்து என்ன வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இருந்தாங்க லேடிஸ்க்கு, அதாவது கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்களா சூப்பரான இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்துட்டு நெக்லஸ் பீசஸ்ஸு, அதாவது நம்ம வந்து சுடிகள்லாம் வந்து சிம்பிளாக போட்டுட்டு போகலாம் அந்த அளவில் வந்துட்டு அவ்வளோ அழகழகான இயரிங்ஸ். பாருங்கள் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த மெட்டீரியலில், அதாவது ரொம்ப அப்படியே
அதாவது அந்த இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஓல்டு வெரைட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து மாடர்னாக இருக்க மாதிரி எல்லாருமே வேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்ஸ் பண்ணி அவ்வளோ அழகழகாக இருந்தது. நமக்கே பார்க்கும்போது வாங்கி நம்ம போட்டுக்கணும் போல தான் இருக்குது. சிம்பிளாக ஒரு சுடியோ இல்லை குர்த்தியாகவும் போட்டுட்டு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து இந்த மாதிரிலாம் போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக போகும்போது அதோட அழகே வேறு தான். பாருங்கள் இந்த இயரிங்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட். அதாவது நார்த் சைடில் ஹேங் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வந்து காஷ்மீரிஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்களோட அந்த இயரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இவங்க வந்து நிறைய வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து யூஸ்வலாக பார்க்குறத விட இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி லெஹெங்காஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வேர் பண்ணும்போது இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். செப்பல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி ரொம்ப ஃபேன்சி செப்பல்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. பாருங்க உங்களுக்கு பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ரொம்ப இந்த மாதிரி எத்தனிக் வேர்ஸ் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வேர் பண்ணிக்கலாம். டாம்ஸ் எல்லாம் பாருங்கள் கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப மாடர்னாக ட்ரெண்டியாக இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்து நான் சிம்பிளாக இருக்கணும் ஆனால் பார்க்கறக்கு வந்து நான் ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறது சூட்டபிளான வந்து ட்ரெஸ்ஸஸ் தாங்க இது. அதே மாதிரி இங்கே நம்ம வந்து அதையெல்லாம் பார்த்துட்டு டே வந்தோன்னா டெம்பர் கிளாஸஸ் வந்து அட் த காஸ்ட் ஆஃப் ருபீஸ் 99 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பர் கிளாஸஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. 100 ருபீஸ்க்கு இருக்க ஸ்பெஷல் ஆஃபர் 50 ருபீஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபேன்சியாக இருக்கும் இல்லைங்களா பென்ஸு அந்த மாதிரி எல்லாமே பென்சில்ஸ் பென் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேப் வந்து அதோட பென்னோட கேப் வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உண்டில் அந்த மாதிரி டாய்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பிக்னிக் போட்டு போகிற மாதிரி இப்போல்லாம் வந்துட்டு ஷோல்டர் பேக்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகழகாக நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் இப்போ ட்ரெடிஷ்னல் பேக்ஸ் அதாவது இந்த நெக்லஸ் பீஸ் இந்த ஆரம் மாதிரி எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அந்த குந்தன் செட் மாதிரி எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க. இது பார்த்துக்கிட்டிங்க என்னென்னு நினைக்கிறீங்க அதாவது நம்ம ஒத்தடம் வைப்போம் இல்லையா அது வந்து 150 ருபீஸ் தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒத்தோட வைக்கிறப்ப சுடுதண்ணி ஊற்றி ஒத்தர வச்சுக்கலாம். இது வந்து மடக்கிற ஸ்டோவில் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த ஒத்தடம் வைக்கிறது. அந்த கேப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தண்ணி இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அழகழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்திலே செய்யப்பட்ட கரண்டிகள் அப்புறம் வந்து இந்த மாதிரி தவா கரண்டிஸ் அப்புறம் வந்துட்டு குழம்பு கூட்டுவாங்க அந்த மாதிரி கரண்டி அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி மிக்சிங் பவுல்ஸு வீணை இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப்பல் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்னதாக சின்ன அவ்வளோ கலைநயத்தோடு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. பாருங்கள் அவங்க கடையோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட பேர். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்கணும் இல்லை மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செய்து கொடுக்குறாங்க. இந்த கரண்டிகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்தது. பாருங்கள் மண்பானை அதெல்லாம் வந்து 3 sets 4 sets அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. இதையெல்லாம் விற்கக்கூடிய விற்பனையாளர் இவர் தான்.
ப்ளஸ் இந்த இதுக்கு ஓனராக அவர் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப கலைநயத்தோடு அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்துட்டு மரத்தினாலேயே இவ்வளோ செய்கிறோம், ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து யாருமே இதை வாங்கறது இல்லைங்க, அதனால வந்து ஒன்றுமே ஆகாத பொருள்லாம் கூட வந்து மக்கள் வந்து அதிகமாக விலை கொடுத்து ஒன்ஸ் லூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கிறக்க கூட அவ்வளோ விலை கொடுத்து மக்கள் வாங்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி பல வருடங்களுக்கு அழியாமல் இருக்கக்கூடிய மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள், இந்த மாதிரி மண்பானை பொருட்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு இது, அந்த இதுக்கு கூட யாருமே இப்போல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இதை பற்றி எல்லாம் வந்து நிறைய எடுத்து சொன்னால் தானே மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வாங்குவாங்க அப்படின்னாங்க. இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களாகட்டும் இந்திய மக்களாகட்டும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கலைநயத்தை பற்றி தெரிஞ்சவங்களும் அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறையா வாங்கி பார்ப்பதற்கும் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி எந்த கெமிக்கலும் கிடையாது எதுவுமே கிடையாது, அதனால யூஸ் பண்ணுறதுமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி விற்பனையும் சரி விற்பனையாளர்களையும் சரி அவங்க துவண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி அவங்களுக்கு உதவி செய்யணுங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். பாருங்கள் வீட்லேயே ஆன ஸ்பூன்ஸு ஃபோக்ஸ் இது எல்லாமே இருக்குது. அது பட்டர் சீஸ் தடவரத்து இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நைஸ் தான். அது ஜக் வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், பாட்ரி பண்ணுறவங்க மாதிரி இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுறவங்களோடத கூட காய்கறி விற்பனை செய்கிறவங்க இந்த மாதிரிலாம் அதை கூட வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி அவ்வளோ அழகழகாக வந்து மண்ணிலே வந்து செஞ்சுருக்காங்க. அவர் வந்து பார்த்துக்கும்போதுன்னா அந்த அவரோட அந்த கலை பற்றி பாருங்க, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து சூப்பராக நம்ம வீட்டில் ஷோ கேஸில் கிச்சன் ரூமில் அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கலாம். உடன் ஸ்பூன்ஸ் ஸ்கூப்ஸ் எல்லாருமே பாருங்கள் இந்த மாதிரி அதை நம்ம பலசரக்கு பொருட்கள்லாம் போட்டு வைப்போம்லே பொடி வகைகள்லாம் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மனவேதனையோட சொன்னார், இந்த மாதிரி யாருமே இதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி திங்ஸ் வந்து அதிகமாக யாரும் காசு கொடுத்து வாங்கறது இல்லை அப்படின்னு. அந்த குறையை நீக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து வுட் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் மண்பானையில் செய்த பொருட்களை எல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கலை வந்து அந்த பாரம்பரிய கலை நம்ம நாட்டில் வந்து அழியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க நான் சொன்னேன்ல அதாவது தண்ணி சுடு தண்ணி ஒத்திரம் கொடுக்கறதுக்கு சின்ன வகையில் தாங்க ஒன்லி 150 ரூபீஸ் தான் இது. இதுக்குள்ளே நம்ம தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டேப் க்ளோஸ் பண்ணி உள்ளே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது தாங்க நீம் ட்ரீ ப்ராடக்ட்ஸ். இந்த நீம் ட்ரீ ப்ராடக்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது வேப்ப மரத்தினாலேயே செய்யப்பட்ட எல்லா பொருட்களுமே இங்கே இருக்குது. அதாவது உட்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஒத்திரம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கின கரண்டிகள் வந்து நம்ம வந்து சேனலுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி அழகழகாக வந்து நம்ம காட்டலாம். ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி மரக்கரண்டிகள் யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால வேப்ப மரத்தில் செஞ்சது இல்லையா, இதெல்லாம் பார்த்தோம்னா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி கொசுவத்திகள் வைக்கிறதுக்கு அந்த பரமபதம் சொல்லுவோம் இல்லையா அது விளையாடுறது. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆல் ஃபார் பீப்புள் ஆர் மை பீப்புள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கண்ணு தெரியாதவங்க தான் வந்து இது வச்சுருக்காங்க. இவங்க வந்து சேல்ஸ்க்கு வந்து இங்கே உட்காந்துட்ருக்காங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஸ்டூல்ஸு சேர்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி சேர்ஸ் இந்த மாதிரி விசில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு பண்ணுறாங்க. அவங்கள எல்லாமே வந்து அவங்க கையினால் செய்து அதை வந்து வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம வாங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு வந்து நம்ம ஒரு வழி செய்கிற மாதிரியாகும். நம்ம பெரிய வகையில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலைனாலும் ஒவ்வொரு மக்களும் ஒரு சின்ன சின்ன திங்ஸ் சின்ன சின்னதாக வாங்கும் போது அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் நெறியாகும். அப்படி அவங்க வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேஸ்லெட் மாடல்ஸ் அதாவது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மெட்டீரியலில் வந்து அந்த மெட்டல் டைப்பில் வந்துட்டு அவ்வளோ சூப்பரான ஹேங்கிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது அப்படின்னா காலேஜ் கோயர்ஸ் ஒர்க்கிங் விமென்ஸ் ஆக்டிவ் பீப்புள் இந்த மாதிரிலாம் வந்து மாடர்னைஸ்டாக இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெண்டியான வந்து இயரிங்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் அதாவது வாட்ச் இருக்கிற மாதிரி பிரேஸ்லெட்ஸ் அதுக்கப்புறம் பேங்கிள் மாடலில் இருக்க வாட்சஸ் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அதை
இந்த ராஜஸ்தானி குஜராத்திஸ் அந்த மாதிரிலாம் வேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சைடு வந்துட்டு நார்த் சைட்லாம் அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ சூப்பரான இதெல்லாம் இருந்தது. ட்ரெண்டியாக இந்த மாதிரி வந்து இயரிங்ஸ் ஹேங்கிங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும்னா இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம வாங்கலாம். அதே மாதிரி மேக்னெட்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு கண்ட்ரியோட மேக்னெட்ஸ் அந்த டிசைன் டிசைனாக மேக்னெட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டக்கூடிய வகையிலையோ இல்லை வந்து டேபிள்ஸில் இந்த மாதிரியெல்லாம் சூப்பராக இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து மொபைல் கவர்ஸுங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ரேஞ்ச்லேயும் இருக்குது, ரெடிமேடாகவும் வச்சுருப்பாங்க, மெட்டீரியலாகவும் வச்சுருப்பாங்க. அதனால் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து என் கூட வந்தவங்க வந்துட்டு மொபைல் கவர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மொபைல் கவர் கேட்குறாங்க. அவங்க கேட்ட மொபைல் கவர் வந்து இல்லை. அவங்க நான் எப்பயோ அரேஞ்ச் பண்ணி ஃபிட்டானா நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆனால் அதுக்கிட்ட வந்து மேட்சிங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கேட்டுட்டு அப்படியே வந்து அடுத்த ஸ்டாலுக்கு வரோம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாதிரி கேம்ஸ் பேஸ்டில் அந்த மாதிரியெல்லாம் பசல் பேஸ்ட் அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவுச்சஸ் பர்சஸ் அதெல்லாம் வந்துட்டு ஹேண்ட்பேக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக கலைநயத்தோடு நான் வந்து உட்ஒர்க்கில் பண்ணால் எப்படியுமோ அதே டிசைனை வந்து கலரில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த கலம்காரி டிசைன் இருக்கு இல்லையா, நம்ம சாரீஸில் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி டிசைனில் வந்து அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. லிப்ஸ்டிக்குக்கு கூட பவுச் வச்சுருப்பாங்க. எல்லாம் நம்ம மேக்கப் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பாங்க, அது வந்து ஓப்பன் ஆகி சிந்தரப்பு இல்லை நம்ம அந்த மற்ற திங்ஸில் எல்லாம் வந்து இதாகிறப்போ இல்லை அது உடஞ்சி போகிறப்போ அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது இல்லையா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லிப்ஸ்டிக்குக்கு பவுச் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாருங்கள், இதுதான் லிப்ஸ்டிக் பவுச். நான் இது தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு குட்டி குட்டி பொருள்கள் கூட வந்து அவ்வளோ கலைநயத்தோட அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே எல்லாமே பிடிச்சதுங்க. உங்களுக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி பர்சஸ் இது பாருங்கள், உண்டியல் வந்துட்டு பிள்ளையார் படம் போட்டு அவ்வளோ ஹேண்டியாக அவ்வளோ அழகாக இருந்தது. ஹேண்டியாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பர்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது நம்ம மொபைல் நம்ம கையில் வச்சுக்கிட்டா கூட நிறைய வந்து அமௌண்ட் மட்டும் சின்னதாக வந்து ஒரு பர்ஸில் வச்சுக்கலாம். பெரிய ஹேண்ட்பேக்ஸ் வந்து நம்ம தூக்கிட்டு போக வேண்டியதில்லை எங்கேயுமே. அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பர்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சதுங்க. அதில் வந்து மெயினாக வந்து நம்ம பர்சஸ்னாவே மெயினாக ஃப்ளாஸ் போட்டுருவோம் இல்லைன்னா வந்து பிளெயினாக இருக்கும் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இது வந்து ட்ராயிங்ஸில் இருக்கனால அவ்வளோ அழகாக இருக்காது. விமனோட பிக்சர் அந்த மாதிரியெல்லாம் நிறையா இதெல்லாம் கிளிப்ஸு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்ட்ரு கிளிப்பு வந்து தலையில் குத்துவோம் இல்லையா, பேரில் குத்தக்கூடிய அளவில் சென்ட்ரு கிளிப்ஸே வந்து சிம்பிளாகவும் இருக்குது. அதே மாதிரி 5 வந்து 100 ரூபாய்க்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிளிப்பு 100 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸ்டோன்ஸ் வச்சதெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒன்று 100 ரூபீஸ் 99 ரூபீஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து அதுலேயே வர நிறைய காம்போ வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றும் ஒரு காம்போ ரேட்டில் வச்சுருக்காங்க. சாரி பின்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் பாருங்கள். ஒவ்வொரு கிளிப்ஸும் வந்து அவங்க வந்து எடுத்து காட்டுறாங்க, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு. இந்த நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப்ஸு அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். அவங்களே வந்துட்டு போட்டிருக்காங்க 99 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக இருந்தது. சென்ட்ரல் கிளிப்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கிளிப்ஸும் வந்துட்டு நம்ம சுடி வந்துட்டு கிராண்டாக போடுறோம் இல்லை ஒரு லாங் சுடி போடுறோம் கிராண்டாக, அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள் ஹேங்கிங்ஸ் கம்மல்லாம் வந்துட்டு சிங்கிளாக, அதே மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பாருங்கள் ரொம்பவே அழகாக. நம்ம காட்டன் சுடியெல்லாம் போட்டால் இந்த மாதிரியெல்லாம் சிம்பிளாக போட்டுக்கலாம், ஆனால் ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். நம்மமே ரொம்பவே அழகாக கூட தெரியும் இந்த மாதிரி ரவுண்ட் டைப் ஸ்டெச்ஸ் எல்லாம் போடும்போது பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டெச் ரிங் டைப்பில் இருக்குது, ஹேங்கிங்ஸில் இருக்குது.
ஒவ்வொரு வெரைட்டியும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இது பாருங்கள், இதுவுமே வந்துட்டு சென்ட்ரு கிளிப் தான். சென்ட்ரு கிளிப்பை வந்து நம்ம சாரி பின் குத்துற மாதிரி சிம்பிளான டைப்பில், இப்படி ப்ரெஸ்ஸிங் டைப் இல்லாமல் இப்படி வந்து நம்ம சொருகினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஸ்டெப்ஸுங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ஹேண்ட்பேக்ஸ் பாருங்கள், எவ்வளோ வந்துட்டு கிளாசிக் மாடலில், ஆனால் லெதர் பேக்ஸ் தான், அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா வந்துட்டு அந்த பாப்பா பையன் வந்து கேட்குறான், அதுக்கு வந்து அவங்க அப்பா அந்த பையன் அது வேணும் இது வேணும்னு தம்பி கேட்கும்போது அவங்க டேடி வந்து இதெல்லாம் இது வாங்கிக்கோ அது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே இந்த ஸ்டாலெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்து மெயினாக நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பார்க் போகணும், அதனால ஸ்பார்க் என்ட்ரு பண்ணலாம், ஸ்பார்க்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே என்ட்ரு பண்ணும்போது கேஎஃப்சி வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ் ப்ளே பண்ண காமிச்சு அதுக்கு நடுவில் வந்து இருக்கக்கூடிய கடைகளையும் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இங்கே ஸ்பென்சர் இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் ஷாப் காமிச்சு இல்லையா, அதுதான் இது. அப்படியே வந்து நம்ம லிப்ஸ்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்படியே நம்ம தாண்டி வந்து ஒவ்வொரு கடையாக வந்துகிட்டே இருக்கோம். அப்போ இங்கே ஒரு ஆஃபர் நான் பார்த்தேன், ஈஸி பேல இருந்துட்டு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ₹2,499க்கு ஷாப்பிங் செய்து ₹1,199 மதிப்பிலான மெலமைன் டைனிங் செட் பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு மெலமைன் செட் வாங்கணுன்ற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஈஸி வேல செகண்ட் ஃப்ளோரில் புக்ஃபீல்ஸில் இருக்குது, அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அப்படியே தூரத்தில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஸ்பார் வந்தாச்சுங்க. நம்ம இப்போ ஸ்பாருக்கு தான் போக போகிறோம். ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகிறனால வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அட்டஸ்டேஷன் நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா. அதனால் வந்துட்டு இன்றைக்கி ப்ரூக்ஃபீல்ஸில் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்பாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்களை கடைகளை காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள் நம்ம ப்ரூக்ஃபீல்ஸோட கட்டடம் எந்த வகையில் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு அமைச்சிருக்காங்கன்னு அந்த அழகை பார்க்குறக்கே கண்டிப்பாக வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோ, அதாவது ஸ்பார் சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஹைப்பர் மார்க்கெட், அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செஷனில் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.